திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள முத்தாப்புதுப்பேட்டை பகுதியில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான கிருஷ்ணா ஜுவல்லரி என்ற பெயரில் நகை அடகு கடை செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல கடையில் பிரகாஷ் இருந்தபோது உள்ளே வந்த 4 வடமாநிலத்தவர்கள் அவரை மிரட்டி லாக்கரில் இருந்த நகைகளை கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பிரகாஷ் மறுத்ததால் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரை கீழே தள்ளி தாக்கியுள்ளனர். இதனையடுத்து அவரை உள்ளே இழுத்து சென்ற வடமாநில கொள்ளையர்கள் பிரகாஷின் வாயில் டேப் போட்டு ஒட்டி கையை கட்டி போட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் லாக்கரில் இருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 1.5 கிலோ தங்க நகைகள், 500,000 ரூபாய் பணம், 1 iPhone ஆகியவற்றை பையில் அள்ளி போட்டு காரில் ஏறி தப்பி சென்றிருக்கின்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் கடையில் இருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தன. கடை சட்டர் பாதி மூடப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்து உள்ளே சென்ற பிரகாஷின் சகோதரர் பிரகாஷை மீட்டிருக்கிறார். இதனையடுத்து முத்தாப்புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த நிலையில் விரைந்து சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களோடு சோதனை மேற்கொண்டனர். இதற்கிடையே ஆவடி காவல் ஆணையர் சங்கர், கூடுதல் ஆணையர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று கடையில் ஆய்வு மேற்கொண்டு உரிமையாளரான பிரகாஷிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆவடி காவல் ஆணையர் சங்கர், குற்றவாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் அடகு வைத்துள்ள நகைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பொதுமக்கள் இந்த நகையை வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கும் நகைகளை மீட்கிறதுக்கும் அனைத்து நடவடிக்கை எடுக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவோம். வடமாநில கொள்ளையர்கள் நகை மற்றும் பணத்துடன் தப்பி சென்ற காரை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அதனை வைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் 1.5 கிலோ தங்க நகைகள் மற்றும் 500,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.